என்னுடைய மகன் மாதிரி ஒரு தந்தையாக மகனிட்ட ஒரே ஒரு கேள்வி, ஆராய்ச்சி செஞ்சுதான் கதை எழுதுவியா? நான் கதையை எழுதுறது இல்லையா, ஆராய்ச்சி மட்டும்தானே செய்கிறேன். வாடி வாசலை தாண்டுற வரைக்கும் தான் அந்த காளைக்கு இது தாண்டிட்டா வாடா 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 வந்து புடுறா பார்ப்போம் அப்படிங்கிறது தான். எனக்கு வா நீ எவனாக இருந்தாலும் சரி, நான் ரிலீஸ் பண்ணி காட்டுறேன், இந்த படம் ஜெயிக்குதா இல்லையா பாருன்னு சொன்னவன் தான் நான். கேளுங்க ஒரே நிமிஷம், இவருக்கு இருக்க காமெடி சென்ஸ் யாருக்குமே கிடையாது. எல்லா சீரியஸ் டைரக்டரும், நீங்கள் சங்கர் எடுத்துக்கோங்க, இவரை எடுத்துக்கோங்க, எல்லா சீரியஸ் டைரக்டருக்கும் அப்படியே இப்படி கையை வச்செல்லாம் போஸ் கொடுத்து ஸ்டில்லு கொடுப்பாங்க. ஆனால் ஒன்றும் கிடையாது, ஒன்றா நம்பர் போக்கிரி மொல்ல மாதிரி அந்த மாதிரி அவ்வளோ காமெடி சென்ஸ். என்னென்னா அனுபவம் வாய்ந்த ஒரு ஏமாத்துறவனாக இருக்கணும். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 இயர்ஸ்க்கு முன்னாடி சதுரங்க வீட்டை ரிலீஸ் ஆகும்போது படம் பார்த்து முடிச்சுட்டு வாட் இட் மனோபாலா சார் செட் ஃபஸ்ட் காப்பிக்காக பார்த்துட்டு அங்கே வந்து டப் பண்ணி முடிச்சுட்டு இவங்க பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சாருக்கு வந்து 17 மோதிலால் ஸ்ட்ரீட்னு ஆஃபீஸ், அது வந்து ஃபேமஸ் அந்த இடம், அந்த இடத்துக்கு நிறைய பேர் சினிமாவில் போயிருக்காங்க. அது வந்து அந்த சரவணா ஸ்டோர் ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் அந்த ஸ்ட்ரீட்டு. அங்கே பார்க்குறாங்க, நான் வந்து கொடுத்துட்டு என்னோடய ரூமுக்கு வந்துட்டேன். நான் வந்து ஒரு 2 மந்த்ஸாக ரூமுக்கே போகல. ஸோ போயிட்டு அந்த 4 ஹவர்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு நான் என்னோடய ரூமை க்ளீன் பண்ணி எல்லாம் செட் பண்ணிட்டுருந்தேன். இவங்க படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி சார் பார்த்துட்டோம், மேனேஜர் வந்து ஒருத்தர் இருந்தார், பார்த்துட்டோம் நல்லாயிருக்கு சார், இதை சார் பேசணும்னு சொன்னாங்க. சார்கிட்ட கொடுத்தேன். எங்கடா போயிட்டே நீ, உனக்காக பொக்கே கேக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கோம், கிளம்பி வாடா அப்படின்னு சொன்னார். இல்லை சார் நான் வரேன், காலைல வரேன், டைம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சுன்னொடனே நான் இந்த மாதிரி படம் இருந்தால் டி நகரே விலைக்கு கேட்டிருப்போம்டா, நீ பாட்டுக்கு அங்கே தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. ஸோ ப்ரொடியூசர் எல்லாருமே கூப்பிட்டு அது வரைக்கும் நாங்கள் வந்து ரொம்ப கண்டினியூஸாக வேலை செஞ்சிட்ருந்தோம். ஸோ இவங்க எல்லோரும் ஒரு 10 பேர்கிட்ட பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க அந்த டைமில். ஸோ அப்போவே ஒரு ரிலீஃப் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் யாருமே படம் நல்லா இல்லைன்னு சொல்லலை. அங்கிருந்து எல்லாருமே ஷோ போட ஆரம்பிச்சு எல்லாருக்குமே படம் பிடிச்சிருந்தது. இந்த பையன் முதல்ல வரும்போது ஒரு ஸ்கூட்டியில தான்ப்பா வந்தான், அப்படி ஸ்கூட்டியை நிறுத்திட்டு வந்து பேசினா என்கிட்ட. அந்த முதல் ஸ்கூட்டி இல்ல, டிவிஎஸ் 50 அப்படியே டர்க் டர்க்னு வந்து நின்றுச்சு. நான் முதல்ல எனக்கு ஒரு 4-5 படம் நான் தயாரிக்கணும்னு நினச்ச படம்லாம் கைவிட்டு போயிடுச்சு. அப்போ நலன்கிட்ட சொன்னேன், இப்போ நல்ல கதை இருந்தால் நல்ல பேனர் வரும்ல, எனக்கு நல்ல பேனர் வர அளவுக்கு ஒரு கதையை அனுப்புனேன். இவர் அனுப்புனார். இன்றைக்கி பிக்சர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு பேனர் உருவானதுக்கும் இவர் தான் காரணம். அடுத்ததாக சதுரங்க வேட்டை 2 அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கும் இவர் தான் காரணம். இந்த மாதிரிலாம் கூட கதை பண்ண முடியுமா? நாங்கள்லாம் எப்படி வளர்ந்தவங்க, பாரதி ராஜா கூட அப்படியே வந்து வயக்காட்டிலையும் இதுலேயும் மேய்ஞ்சவங்க. ஆனால் எப்படி இந்த மாதிரிலாம் கூட கதை பண்ண முடியுமா? ஐயோ ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு மறுநாள் காலையில், தம்பி நீங்கள் வாங்க ஆஃபீஸுக்கு அப்படின்னு அட்வான்ஸு கொடுத்து லொக்கேஷன் பார்க்க போங்கன்னு அட்வான்ஸ் கொடுத்தேன். அந்த அட்வான்ஸில் பஸ் ஏறி லொக்கேஷன் பார்க்க போயிட்டார். இவருக்கு கொடுத்த அட்வான்ஸில் என்னப்பா எங்கே இருக்க, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கேன் சார், அவரை ஃபஸ்ட்டு படம் கிடைக்குது அதனால் இதெல்லாம் அலைகிறார். இன்னொன்று சொல்கிற கேட்டுக்குங்க, இன்னி வரைக்கும் இந்த வினோத்தோட குணமும் மாறலை, எதுவுமே மாறலைங்க. இப்போ வரங்க இங்கேருந்து கோயம்புத்தூர் நடந்து போயிடுவார். கோயம்புத்தூருக்கா? இல்லைப்பா நீங்கள் வேற அதெல்லாம் நம்பிடாதீங்க. நீ போனியா இல்லையா? அதாவது சும்மா காலையிலேருந்து டீ குடிக்க போவாங்க, கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்துடுறேன்னு நடந்தால் போவாங்க. போயிட்டு வந்து 4 நாளாக ஆளை காணும். என்னன்னு தேன்னா இவர் சும்மா கோயம்புத்தூருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸில் வந்துட்டார். டைலாக்கு இவன் எழுதுகிற மாதிரி யாரும் எழுத முடியாதுங்க. அந்த மாதிரி டைலாக்கு சதுரங்க வேட்டையில் நீங்கள் கேட்டிருக்கலாம் எத்தனை டைலாக். நான் வந்து சதுரங்க வேட்டை மியூசிக் இது பண்ணேன், ரிலீஸ் பண்ணும்போது அப்போ எனக்கு ரொம்ப ஆசை 80s ஹீரோயின்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள முன்னாடி பண்ணோம். அடுத்தது வந்து ஆம்பளைகள்லாம் வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட்டை போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு ட்ரெஸ் கோட் கொடுத்துட்டேன் வைங்க. வந்தோடனே மொதல் டைலாக்கை வெள்ளை வேஷ்டியும் வெள்ளை சட்டையும் போட்டால் ஒரு கெத்து வந்துடுது இல்லைன்னு டைலாக். பக்கத்தில் இருந்த 2 ப்ரொடியூசர் என்னை திரும்பி, ஏன் கூட்டு வச்சு அம்மானப்படுத்த அப்படின்னாங்க. நம்புங்க, நம்பி படம் கொடுங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இவன் சீரிச்சா எடுத்துடாதீங்க, அதெல்லாம் எடுத்துடாதீங்க. நான் எடுத்த படம்லாம் சும்மா
அப்படின்னு நான் சொன்னாரு. எல்லா படமும் நல்ல படம் முத்து முத்தாக எடுத்துட்டு ஏன் இந்த பேச்சு அடக்க வேணுதான், ஆனால் சிவகுமார் அளவுக்கு இருக்கக்கூடாது. ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கறதுக்கு ஹீரோஸ் பயப்படுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து இவன் எப்படி படம் எடுப்பான்னு தெரியாது அப்படின்னு பயந்து ஃபஸ்ட் டைம் டைரக்டர் கொடுக்க தயங்குவாங்க. அப்படியே கொடுக்கணும்னா கூட அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் விசாரித்து ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு விசாரித்து தான் கொடுப்பாங்க. பிளைண்டாக இவன் ஒரு கதை சொல்கிறான், வித்தியாசமாக இருக்குது, எடுக்கலான்னு கொடுக்கறது இருக்குல்ல, அது வந்து பெரிய கட்ஸ் வேணும். அது ரெண்டாவது இன்னொன்று வந்து அந்த படம் தான் நமக்கு விசிட்டிங் கார்டு லைஃப்பில். ஸோ அப்படி ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்த ப்ரொடியூசர் தான் அவர்.